In the video la optimized constant z finishing toolpath strategy pathi nama paakalam. Ipa idhukku munnadi paatha nama videos la nama constant z finishing pathi paathirupom. Adhu vandu nama side wall machine pandradhukku nama use pannikalam. Adhe mari nama 3D offset finishing toolpath paathirupom. Adhu vandu shallow region use pandradhukku nama use pannikalam. Ipa vandu pathingana namakku indha steep region na enna shallow region appadina enna abdingiradha oru better understanding kosaram naan ipo oru picture kaatren adilinda ungalku easy ah understand pannikalam ipo inda picture la vandu pathingana namakku idu vandu vertical wall 90 degree idu vandu horizontal 0 degree ipo vandu pathingana inda 0 to 30 degree from horizontal surface irukkira area da namakku shallow region appdin solluvom. அதே மாதிரி நம்ம வெர்டிக்கல் வால்ல இருந்துட்டு இந்த 60 டிகிரி இருக்கிறது வரைக்கும் இது வந்து ஸ்டீப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் இசட் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீப் ரீஜனில் நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D ஆஃப்செட் ஃபினிஷிங் வந்து இந்த ஷேலோ ரீஜனில் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெண்டு டூல் பாத் தனித்தனியாக கிரியேட் பண்ணி அதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம அந்த ஆப்டிமைஸ்டு கான்ஸ்டன்ட் செட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டூல் பாத் ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்டிமைஸ்டு கான்ஸ்டன்ட் செட் ஃபினிஷிங் டூல் பாத்தை நான் கால் பண்ணுறேன். இந்த டூல் பாத் ஃபார்மில் இந்த ஆப்டிமைஸ்டு கான்ஸ்டன்ட் செட் பேஜில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்பைரல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டூல் பாத் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஆஃப்செட். இந்த க்ளோஸ்ட் ஆஃப்செட் என்ன அப்படின்னா நீங்கள் இது வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இருந்து என்ன ஷேப் இருக்கோ அதை ஆஃப்செட் பண்ணி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணும். இதே நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இது இன்சைடில் என்ன ஷேப் இருக்கோ அதை வந்து ஆஃப்செட் பண்ணி வெளியில் போகணும். இதுதான் க்ளோஸ்ட் ஆஃப்செட்டோட ஒர்க்கு. அடுத்தது வந்து ஸ்மூத்திங். இது என்ன பண்ணணும்னா எல்லா கார்னரில் இருக்கிற ஷார்ப் கார்னர்ஸ் வந்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ணிடும். அது வந்து சின்ன ஃபில்லட்ஸாக அடிச்சிடும். இது ஹெச்எஸ்எம்மோட ஒரு பார்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன் ஃபீச்சர். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இப்போ டூல் பாத் ஜென்ரேட் ஆகிறதுல சம் ஜங்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஜங்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பிப்பு விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்ம இந்த சென்ட்ரல் லைன் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் பிப்பு வராமல் வந்து நம்ம அந்த ஜங்ஷனில் ஒரு டூல் பாத் ஒன்று ஒரு லைன் டூல் பாத்தை கிரியேட் பண்ணி அதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த சென்ட்ரல் லைன் ஃபீச்சர் ஆன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் ஓவர் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டீப் ரீஜனுக்கும் இருக்குது. இப்போது இதுவே ஷாலோ ரீஜனுக்கும் எடுத்துக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டெப் ஓவர் வந்து ஷாலோ ரீஜனுக்கு தனியாக வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் யூஸ் செப்பரேட் ஷாலோ ஸ்டெப் ஓவர் அப்படிங்கிறத ஆப்ஷனை இங்கே யூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பால் நோஸ் கட்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த ஸ்டெப் ஓவர்லேயே நீங்கள் கம்ப்ளீட்டாக சைடு வாலும் ஷாலோ ரீஜனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு புல் நோஸ் கட்டரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பாட்டத்தில் வந்து ஜீரோ ஃபேஸ் அதாவது ஃப்ளாட் ஃபேஸ் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டெப் ஓவர் வந்து கொஞ்சம் லார்ஜர் ஸ்டெப் ஓவராக போகலாம். ஏன்னா நமக்கு புல்நோஸில் வந்து கீழே ஃப்ளாட் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாட் ஏரியாவில் நம்ம லார்ஜர் ஸ்டெப் ஓவர் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஷேலோ டிக் பண்ணி அந்த புல்நோஸ்க்கு வந்துட்டு நம்ம இப்போ லார்ஜர் ஸ்டெப் ஓவர் கொடுத்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்டிமைஸ்டு கான்சன்ட்ரேட் பேஜை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இதை நான் ஒரு டூல் பாத் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு பவுண்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுண்ட்ரி வந்து இந்த பாக்கெட்டுக்கு உள்ளே மட்டும் நான் மிஷின் பண்ணி பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து செலக்டட் சர்ஃபேஸ் பவுண்ட்ரி. இப்போது இந்த டூல் பாத் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இப்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போது இதோட செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு வால் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் ஜெட் ஃபினிஷிங் டூல் பாத் அப்ளை ஆகிருக்கும். அதே சமயத்தில் நம்ம பாட்டம் வந்து இது வந்து இப்போ உங்கள் ஃப்ளாட் ரீஜன் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன டேப்பர் இருக்குது. அந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா 3D ஆஃப்செட் ஃபினிஷிங் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம ரெண்டு டூல் பாத் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு இந்த ஆப்டிமைஸ்டு கான்ஸ்டன்ட் ஃபினிஷிங் யூஸ் பண்ணி நம்ம சைடு வாலும் ஷாலோ ரீஜனும் ஒரே டூல் பாத்தில் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்டிமைஸ்டு கான்ஸ்டன்ட் ஃபினிஷிங் டூல் பாத் இருக்குது.